அடுத்தது ஒரு தேர்ட் சம், ஒரு முக்கியமான சம், ஒரு ஃபைவ் மார்க்ஸ் சம்பா உங்களுக்கு 1.3ல் இருக்குது. அதே மாடலை நான் வேறு சம் நடத்துகிறேன். நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 1.3ல் இருக்கிற அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நீங்கள் போட்டு காமிக்கலாம். ஓகேவா? இதை விட ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும், பட் அதே மாடல் தான். அனைத்து கணம் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அடுத்து ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு கணம் கொடுத்துட்டு அது கீழே உங்ககிட்ட ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சின்ன சின்ன கொஸ்டினாக ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் இது ஏ டேஸ், ஏயின் நிரப்பி. ஏயின் நிரப்பி நம்ம இந்த கணக்காக எடுத்து செய்யாமல் இப்படியே கூட சொல்லலாம்ப்பா. ஏயின் நிரப்பினா என்ன? நான் முதல் போன கணக்கு என்ன சொன்னேன் நான், ஏழில் உறுப்பு எல்லாத்தையுமே அனைத்து கணத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது தான் ஏயின் டேஸ். இந்த ஏழில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதை அப்படியே அனைத்து கணத்தில் கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம எடுத்ததுக்கப்புறம் மீதி என்ன இருக்கோ அதுதான் ஏ டேஸ். பி டேஸ் அப்படின்னா பியில் இருக்க உறுப்பு எல்லாத்தையுமே அனைத்து கணத்தில் அடிச்சுட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் பி டேஸ் அப்படின்னு படித்தோம். இதை நம்ம கணக்காகவும் செய்யலாம். இப்படி செய்யலாம் அப்படின்னா ஏ டேஸ் அப்படின்னா அனைத்து கணம் மைனஸ் ஏ, அனைத்து கணம் மைனஸ் ஏ. இப்போ என்ன பண்ணுறேன், அனைத்து கணம் எடுத்து எழுதிக்கிறப்போ யார், 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 மைனஸ் அடுத்து ஏப்பா, ஏ யார் இருக்கா, 11, 14, 16, 17. இதை இப்படி செஞ்சு செய்யலாம்ப்பா, இல்லைன்னா ஏழு உறுப்புகளாம் இதில் அடிச்சுட்டு மீதி எடுத்து எழுதலாம். இப்போ பாருங்கள், பொதுவாக அடிச்சிடலாமா, 11, 14, 16, 17ப்பா இதிலையும் அடிச்சிடலாம். 11, 14 ரெண்டையும் பொதுவாக இருக்கிறத அடிச்சுட்டு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 10, 12, 13, 15, 18 அவ்வளோதான்ப்பா. ஏ டேஸ் அப்படின்னா அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய ஏயின் உறுப்புகள் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னாவே மீதி இருக்கிறதா ஏ டேஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பி டேஸ் என்ன பார்த்தோம், அனைத்து கணம் மைனஸ் பி, அனைத்து கணம் மைனஸ் பி. அதே தான், அனைத்து கணக்கக்கூடிய பி உறுப்புகள்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறதா நம்மளுக்கு பி டேஸ். ஸோ அந்த அனைத்து கணம் எழுதிக்கலாம்ப்பா, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 மைனஸ் பி என்னன்னு பாருங்கள், 10, 12, 16, 18. ஓகேவா? ஸோ 10, 12, 16, 18 ரெண்டுலையும் அடிச்சிடணும்ப்பா. பொதுவாக இருக்கிறத அடிச்சுட்டு மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், 11, 13, 14, 15, 17 இதுதான் பி டேஸ். ஓகேவா? ஸோ இது ஏ டேஸ், இது பி டேஸ். ஓகே, குட். இப்போ அடுத்து நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மூணாவது க்வெஸ்சன், ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். இப்போ என்னப்பா மீனிங் அர்த்தம், ஏ டேஸுக்கு வந்த ஆன்சரையும் பி டேஸுக்கு பீன் நிரப்பிக்கு வந்த ஆன்சரையும் சேர்த்து எழுதிடணும். ஸோ சிம்பிள் திங்க பாருங்கள், இந்த ஆன்சர் தான் சேர்த்து நம்ம ஆன்சர் நம்ம கிடச்சிரும்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு செட் அப்படியே எழுதிடலாம், 10, 12, 13, 15, 18. ஓகேவா? கமா, இப்போ அடுத்து எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதும், ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கணும். 11 இங்கே இல்லைப்பா, அப்போ 11, 13 இங்கே இருக்கு அப்போ எழுதக்கூடாது. 14 இல்லை, 14 எழுதிக்கலாம். 15 இருக்கு எழுதக்கூடாது, 17 இல்லை, 17 நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் சேர்ப்பு பி டேஸ்னா ஏ டேஸுக்கு வந்த ஆன்சரையும் பி டேஸுக்கு வந்த ஆன்சரை படித்து எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். அதை நீ வரிசையாகவும் எழுதலாம்ப்பா, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18 வரிசையாகவும் எழுதலாம் நம்ம. இல்லை ஃபஸ்ட் செட் எழுதிட்டு ரிப்பீட் ஆகாமல் செகண்ட் செட்டை சேர்த்து எழுதலாம். ஸோ நாலாவது கணக்கு என்ன அப்படின்னா, ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். வெட்டுன்னு என்ன பண்ணியதை பார்த்தோம், ஒரு சர்க்கிள் அப்படியே தலைகளாக திருப்பி போகிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், ஏ டேஸுக்கு வந்த ஆன்சரையும் பி டேஸுக்கு வந்த ஆன்சரையும் ரெண்டு பொதுவாக இருக்கிறத சர்க்கிள் பண்ணி வட்டம் போட்டுக்குவோம். என்ன பொதுவாக இருக்குங்க பார், 10 இங்கே இல்லை, 12 இல்லை, 13 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்துப்பா, எஸ், 15 இங்கே இருக்குது, 15 இங்கே இருக்குது. அப்போ வேறு எதுவுமே பொதுவாக இல்லை, பொதுவாக இருக்கிறத வட்டம் போட்டுக்கணும். பொதுவாக இருக்கிறத வட்டம் போட்டுக்கிட்டு அந்த இதை ஆன்சர் எடுத்து எழுதிட வேண்டியதான். யார் யார், 13, 15. ஓகே, அடுத்தது அஞ்சாம் கணக்கு என்ன அப்படின்னா, 5th சம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ், 4 பார்த்துட்டு நம்ம, 5வது வந்து ஏ சேர்ப்பு பி ஹோல்டர்ஸ்.
ஏ சேர்ப்பு பியின் நிரப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு ஸ்டெப் இருக்குப்பா, மறந்துடக்கூடாது, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இதை கண்டுபிடிச்சிருப்பா, ஏ சேர்ப்பு பி முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிரப்பியை கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? ஸோ மொதல் ஸ்டெப்பு ஏ சேர்ப்பு பி. ஏ சார் பின் என்ன பார்த்தோம், ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் சேர்த்து எழுதிடணும், ஓகேவா? ஆர்டரா ஃபஸ்ட் நான் 10 எழுதிக்கிறேன், அடுத்து 11, 12, 14, 16 ரெண்டு தடவை இருக்குப்பா, ஸோ ஒரு தான் எழுதணும், 16, 17, 18, ஓகேவா? ஸோ ஏ சேர்ப்பு பி முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது ஸ்டெப்பு ஏ சேர்ப்பு பி ஹோல்டர்ஸ். ஏ சேர்ப்பு பி ஹோல்டர்ஸ் இதை நம்ம யூ மைனஸ் ஏன் போட்டு கூட செய்யலாம், இல்லைன்னா இந்த ஏ சேர்ப்பு பியை எடுத்து அனைத்து கணத்தையும் செக் பண்ணுங்கள். ஏ சேர்ப்பு பி என்ன பண்ணும்ப்பா, ஏ சேர்ப்பு பியை எடுத்து அந்த அனைத்து கணக்கு இருக்கிறதெல்லாமே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இங்கே இருக்குது அங்கே, அப்போ 10 அங்கே இருக்குது அடிச்சிடலாம், அடுத்து 11 அங்கே விட்டு அடிச்சிடலாம்ப்பா, 12 அடிச்சிடலாம், அடுத்து 14 அடிச்சிடலாம், அடுத்து 16 அடிச்சிடலாம், 17, 18, ஓகேவா? ஸோ ஏ சேர்ப்பு பி என்ன பண்ணிட்டோம், அனைத்து கணக்கு எல்லாத்துலேயுமே அடித்தாச்சு. இப்போ அங்கே மீதி யார் இருக்கா, 13, 15, அதை மட்டும்தான் ஆன்சர். ஸோ 13, 15, 13, 15 இப்படியும் செய்யலாம். இப்போ இல்லைன்னா அனைத்து கணத்தை எழுதி மைனஸ் ஏ சேர்ப்பு பி எழுதி ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கதை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் என்ன மீது அதையும் எடுத்து எழுதலாம், ஓகேவா? இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், ஓகே, குட். இப்போ ஆறாவது ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ். ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் அப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும்ப்பா, ஏ வெட்டு பி முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பினா என்ன சார் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் பொதுவானதை வட்டம் போட்டுக்கோ. ஏக்கும் பிக்கும் பொதுவான வட்டம் போட்டுக்கோ. யார் பொதுவாக இருக்கான்னு பாருங்க பார்ப்போம். 10, 11 இல்லை, 14, 12 இல்லை, 16, 16 இங்கேயும் 16 இருக்குப்பா, இங்கேயும் 16. ஏக்கும் பிக்கும் பொதுவானது யார் இருக்கா, 16 மட்டும்தான். அப்போ அந்த ஒரு நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு 16. ஏக்கும் பிக்கும் பொதுவானதை வட்டம் போட்டு எழுதியாச்சு, ஓகேவா? அதை ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் அப்படின்னா ஏ வெட்டு பியின் நிரப்பி. ஏ வெட்டு பியின் நிரப்பின்னு என்ன பார்த்தோம், ஏ வெட்டு பிக்கு வந்த ஆன்சரை அனைத்து கணத்தில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மீதெல்லாம் எடுத்து எழுத வேண்டியதுதான். அப்போ என்னான்னு பாருங்கள், இது போன சம்மக் பண்ணதுப்போ அதனால் நீங்கள் தனியாக எடுத்து எழுதியும் செய்யலாம் நம்ம. சரி, 16 வந்திருக்குப்பா. ஸோ அந்த 16 மட்டும் நீக்கிட்டோம்னா மீதி என்ன அனைத்து கணத்தில் மீதி எது அடிக்காமல் அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ 10, 11, 12, 13, 14, 15, அடுத்து யார் இருக்கா, 17, 18, ஏன்னா 16 அடித்தாச்சுப்பா. ஸோ ஏ வெட்டு பி இருக்கக்கூட அந்த 16 நம்பரை அனைத்து கணத்தில் அடிச்சுட்டு மீதி என்ன இருக்கோ, அனைத்து கணத்தில் மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் நமக்கு கிடச்சிரும், ஓகே? இப்போ 7th சம் என்ன அப்படின்னா, ஏ நிரப்பி ஃபுல்லாப்பா, ஏ டேஸ் ஹோல்டர்ஸ் ரெண்டு நிரப்பிப்பா. முதல்ல ஏ நிரப்பியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஏ நிரப்பியோ நிரப்பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ டேஸ் த ஹோல்டர்ஸ் ஹோல் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி, முதல்ல ஏ நிரப்பி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதனோட நிரப்பி கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டு ஸ்டெப் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ டேஸ் ஏ நிரப்பி கண்டுபிடிச்சலாம்ப்பா. ஏ நிரப்பி என்ன பார்த்தோம், ஏ இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும் அனைத்து கணத்தில் அடிச்சுட்டு மீதி இருக்க எடுத்து எழுத வேண்டியதுதான். இங்கே பாருங்கப்பா, ஏ டேஸ் அப்படின்னா ஏழு இருக்க உறுப்புலாம் எடுத்துக்கலாம், 11, 14, 16, 17ப்பா. ஸோ இந்த பாருங்கள், 11, 14, 16, 17ப்பா. இந்த நம்பரை விட்டுட்டு மீதெல்லாம் எடுத்துடலாம், 10, 12, 13, 10, 12, 13, 15, 18 இதுதான் ஏ டேஸ் ஓகேவா? ஸோ ஏழு இருக்க உறுப்புகளை அனைத்து கணத்தில் எடுத்து நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ டேஸ் கிடச்சிரும், ரைட்டா? அதுக்கப்புறம் இதோட ஹோல் டேஸ்ப்பா, ஏ நிரப்பியின் நிரப்பி கண்டுபிடிக்க போகிறோம், ஏயின் நிரப்பியின் நிரப்பி அதுவும் அதே தான். இப்போ இந்த ஏ டேஸ் ஏ நிரப்பி வந்திருக்குல்ல, இதை அப்படியே அனைத்து கணத்தில் நீக்கல் பண்ணிடலாம். இப்போ இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம அதை நீக்கல் பண்ணிட்டோம், நமக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும், ஓகேவா? இதை தனியாக எடுத்து எழுதியும் செய்யலாம்ப்பா, நான் இங்கே இதிலேயே செய்கிறேன், நீங்கள் தனியாக எடுத்து எழுதி நீங்கள் செய்யலாம், ஓகேவா? ஸோ 10 ரவுண்ட் பண்ணிக்கிறேன் நான், அடுத்து 12 ரவுண்ட் பண்ணிக்கல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் சரி, 13 ரவுண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்து 15 ரவுண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்து 18. ஸோ ஏ டேஸ்க் வந்து ஆன்சர் அப்படியே எடுத்து என்ன பண்ணுறேன், ரவுண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 11, 14, 16,
17 இதுதான் அதனுடைய ஆன்சர் இதுதான் அதனுடைய ஆன்சர் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஏ டேஸ் கண்டுபிடிக்கணும் ஏ டேஸ் என்ன செய்யணும்ப்பா ஏன் உறுப்புகளை அனைத்து கணத்தில் ரவுண்டப் பண்ணிட்டு மீதி எடுத்து எழுதிடுங்க அதுக்கப்புறம் ஏடாசர் உறுப்புகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஆன்சர் எடுத்து அனைத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு மீதிகள் எழுதிட்டீங்கன்னா உனக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் ஓகே லாஸ்ட் ஒன் எட்டாவது சம்ப்பா ஒரே குவஸ்டன் எட்டு சம் எட்டு சப்டிஷன்ஸ் இருக்கும் இதை நல்லா போட்டுட்டே அப்படின்னா உனக்கு வெண்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கனமொழிகளை பொறுத்த வரைக்கும் கன செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அதே மாதிரி தான்ப்பா பி டேஸ் ஹோல் டேஸ் பியின் நிரப்பி மற்றும் அதனுடைய நிரப்பி பியின் நிரப்பி மற்றும் அதனுடைய நிரப்பி ரைட் என்ன செய்யணும் முதல் எடுத்தவொடனே பியின் நிரப்பி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நினைப்போம் அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய பி உறுப்புகளை நீக்கல் பண்ணிடலாம் அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய பியின் உறுப்பை நீக்கல் பண்ணலாம் இப்போ பி பாருங்கள் 10, 12, 16, 18 ஸோ இந்த 10, 12, 16, 18 இதான் நீக்கல் பண்ணிடுறேன் பியில் இருக்க உறுப்புகளை நான் அனைத்துல நீக்கல் பண்ணியாச்சுப்பா 10, 12, 16, 18 அப்போ மீதி 11, 13, 14, 15 லாஸ்ட்டாக ஒரு 17 தான் பி டேஸ் ஓகேவா இப்போ இந்த பி டேஸ் கண்டுபிடிச்சாச்சுப்பா இதை மறுபடியும் டேஸ் பண்ணிக்கணும் நிரப்பி கண்டுபிடிக்கணும் பியின் நிரப்பி மற்றும் அதனோட நிரப்பி இப்போ என்ன செய்வோம் இந்த வந்த ஆன்சரோட உறுப்புகளை எடுத்து அனைத்து கணத்தை நீக்கல் பண்ண போகிறோம் நம்ம ஓகேவா ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் நான் நீ அதை அப்படியே வச்சு அடிச்சுக்கிறாலும் சரி இப்போ 11, 13 நான் அடிச்சிடறேன் இங்கே பாருங்கள் 11, 13 அப்புறம் யாரப்பா இருக்கா 14, 15 லாஸ்ட்டாக ஒரு 17, 17 இருக்குது ஓகேவா ஸோ ரவுண்ட் பண்ணதை விட்டுட்டு மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 10, 12, 16 10, 12, 16 அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 18 காமா போட்டு காமிட்டு செட் குறியீடு போட்டுருங்க கன குறியீடு போட்டுருங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டுமே ஒரு முக்கியமான சம்பா ஏ டேஸ் ஹோல் டேஸ் அப்படின்னா முதல்ல ஏ டேஸ் கண்டுபிடிச்சிடணும் ஏயின் உறுப்புகளை அனைத்துக்கான அடிச்சுட்டு அதான் ஏ டேஸ் ஏ டேஸ் ஹோல் டேஸ் அப்படின்னா ஏ டேஸுக்கு வந்த ஆன்சர் மறுபடியும் அனைத்துக்கு அடித்ததுக்கப்புறம் மீதி கருத்து எழுதணும் அதே மாதிரி தான் பி டேஸ் ஹோல் டேஸ் ஃபஸ்ட்டு பி உறுப்புகளை முதல் அனைத்து நீக்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பி டேஸுக்கு வந்த ஆன்சரை அனைத்து கணத்தை நீக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற ஆன்சர் தான் மீதி நம் உறுப்புகள் தான் பி டேஸ் தி ஹோல் டேஸ் ஓகேவா இந்த எட்டு சமையை நல்லா போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 உனக்கு ஈஸியாயிரும் ப்ராக்டிஸ் 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 யூ வில் சக்சீட் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்